வேலையாக அந்த சைடு வந்தோம், ஸ்விம்மிங் பூல் பக்கம் ஒரு வேலையாக அந்த சைடு வந்தோம். சரி ரைட்டு போகிறோம், ஆஃபீஸ் தான் போகிறோம், போகிற போக்கில் ஒரு சாப்பாடாண்டி போயிடுவோமே. நம்ம ரூபி விட்டுருந்தோம் பாருங்கள், காட்டுங்க மேம்பரமேன். இங்கேயே ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் அங்கே போய் சாப்பிடுவோம். என்ன டைம் ஆகிடுமே, போகும் பக்கெட்டில் வாங்கிட்டு பக்கெட் வாங்கிட்டு போயிருமா? இந்த பத்து ரொட்டி பக்கெட் காம்போ இருக்குங்களா? ஆமாம், நமக்கு ஒன்று கொடுங்கண்ணே, பார்சல் வீட்டில் போய் சாப்பிட்றோம். ரைட் ரைட், சொல்லி பாக்ஸ் போட்டு என்ன ரெடி ஆகிட்டா? ரைட்டு ரெடி ஆகிட்டு சார். ஆ ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு, வாங்க உள்ள போ. Come on. சாமி கொடு. பாருங்கள் மடத்துக்கு போய் சாப்பிடும். ஸோ பக்கெட் போட்டை வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் உட்காந்துச்சு. ஆஹா, லெக் பீஸ், செஸ்ட் பீஸ். எனக்கு என்னல எலும்பா எலும்பு கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ஸோ நல்லா ஊறி போய் இருக்கு புரட்டா. அது சூட்லேயே அந்த சூட்டுக்கு இந்த பிளாஸ்டிக்கில் அந்த பரோட்டா இவ்வளோ சூடாக இருக்க எதுவும் தேங்கி இருக்குமா அப்படின்னு நினைக்காங்க. இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கு, ஒன்றும் ஆகாது. அது இல்லாமல் அவங்க உள்ள இலையை வச்சு அதுக்கப்புறம் தான் பரோட்டா வச்சுருக்காங்க. ஆமாம், பார்த்தாலே தெரியும். அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புலாம் இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்க. சே, கை தான் உடம்புல சூடாக, அவ்வளோ சூடாக இருக்குது. நம்மளோட ஃபேவரட் கடையாகி போச்சு இல்லைதுனே. ஆமாம், ஆல்ரெடி ஒரு தடவை வீடியோ போட்டிருக்கோம், கடையில் உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ வந்து அந்த கடையில் வாங்கி என்னது கிரியேட்டு கடையில் கொஞ்சம் அப்புறம் கிரியேட்டு கடையில் கொஞ்சம் சாப்பிட்றோம். ஸோ ஃபஸ்ட்டு பைட்டு ஆல்ரெடி போயிடுச்சு உனே. அப்படியா? ஆ, எனக்கு தான் ஃபஸ்ட்டு பைட்டு. ஆஹா, தாராளமாக சாலாம் ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேமராமேன் அண்ணன் ரொம்ப பார்க்காருண்ணே, சீக்கிரம் முடிங்கிறா அப்படிங்கிறார். அது நல்லா ஊறி போயிருக்கு. சில இதுலனா அடியில் நல்லா புரோட்டாவாக இருக்குண்ணா, அடியில் வரைக்கும் நல்லா ஊற்றிருக்காங்கண்ணா. சொன்னாவே லேயர் லேயராக ஊற்றுவாங்க உடனே. இப்போ பத்து நம்ம இருக்க பத்து புரோட்டா, ரெண்டு கோழி செட்டு, ஒரு ரெண்டு புரோட்டா மூணு புரோட்டா வச்சு குழம்பு ஊற்றி, அப்புறம் ஒரு ரெண்டு புரோட்டா வச்சு குழம்பு, அப்புறம் ரெண்டு வச்சா, அப்படி இருக்கனால உனக்கு அடியில் வரைக்கும் நல்லா ஊறி போயிருக்கு. அதனால் இது போக சால்னா வர எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கண்ணா. அது வேறு இருக்குது, அதிகமாக தேவைப்படாதுன்னு நினைக்கேன். ஏன் அப்படி அவ்வளோ இருக்கலாம் சொல்றியா? வெங்காயம் கொடுத்துருக்காங்களா, மறந்துட்டேன் பார்த்தியா? ஆ, வெங்காயம் கொடுத்துருக்காங்க, பீஸ் இருக்குது, பீஸ் வச்சு அடிக்கணும். ஓடு, அவர் உடஞ்சிருக்கா இல்லையா? விழுந்துருக்குல்ல. ஓகே, இவ்வளோ டிசைனாக பிச்சது யார், நீ தானா? ஆமாம், அவனா, அது ஒரு க்ரியேட்டிவிட்டி தான், அதுலேயும் ஒரு க்ரியேட்டிவ். ஆமாம், வாங்க அடிப்போம். நம்ம புரோட்டாக்கான ஸ்பெஷல் சைடிஷை வச்சு புரோட்டா அடிப்போம். இலவச சைடிஷ்னு செம்ம. அதுதான் சொல்ல வந்தியா, அதை சொல்ல வரேன் பார்த்தேன், கூப்பிட்ட மாதிரி அடித்தேன் பார்த்தேன். வாங்க பீஸ் ஒரு கொடுப்பு கொடுப்போம். ஐயோ, கிலோமீட்டர் க்ளீன் பண்ண சொன்னா என்ன ஜீவே. ஃபஸ்ட் அந்த பீஸ் மட்டும் எடுக்க ஆடுவோம், செம்மையாக இருக்கும். ஆகா, பீஸும் நல்லா சாஃப்டாக இருக்குது, புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே வலிக்கிட்டு போதே, பீஸோடு வச்சு புரோட்டா
பீஸ் ப்ளஸ் சீனாம் ஒரு பெரிய பைட் அடிப்போம். சூடாக இருந்தாலும் ஒரு குடுப்பு கொடுத்துருதா நீ? ஆகா அதாவது மேட்டாக்கும் அந்த சுக்கால உள்ள கிரேவின்னு நினைக்கிறேன் அந்த பீஸில் உள்ள அது கிரேவி கடைசியில் ஃபினிஷிங்லாம் வந்துருக்காங்கன்னா அது சூப்பராக தெரியுது. அந்த பீஸ் அந்த பீஸில் இருக்கிற டேஸ்ட்டும் அந்த பொரட்டாவில் இருக்கிற டேஸ்ட்டும் ஸோ வேறு லெவலில் இருக்குது சேர்ந்து சாப்பிடும் போது. அப்போ ஒரு கிண்டு கிண்டிடுமா என்னால் அடியில் நல்லா சாலெலாம் வச்சுருக்காங்கண்ணா குதிக்குது என்ன நெஞ்சு பீஸி காலி பண்ணிட்டேன் இதையும் காலி பண்ணுறேன். இது என்ன வெறும் நிலம் மட்டும் தான் இருக்குது. ஒரு பீஸ் தான் சொன்னேன், ஒரு வாய் தான் சொன்னேன். என்ன மஜா ரைட்டு. ஸோ நீங்கள் அன்னைக்கு நம்ம சாப்பிட்டு வீடியோவில் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்களும் போய் நீங்கள் போய் அங்கே போய் ரூபி ஹோட்டலில் போய் பக்கெட் பிரியாணி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுங்கிறத. இல்லை இது இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதை பார்த்துட்டு போய் வாங்கிட்டு போய் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன எப்படியாவது சொல்லுங்கள். ஒரு வழியாக பக்கெட்டு புரோட்டா ஒரு பிடி பிடிச்சிட்டு இப்படி சரிஞ்சாச்சு. அதே இங்கே தான் ரெஸ்ட் போட இருக்கு. இன்னும் இருக்குது. அந்த ஆமாம் தான் அந்த ஸ்வீட் கொடுப்பாங்கள்ல. ஆமாம் ஆக்சுவலாக நம்ம வாங்கியிருந்த காம்போ வந்து 10 புரோட்டா 2 சிக்கனு 2 ஸ்வீட்டு. ஆமாம் எவ்வளோ வேணா 250 என்னண்ணா 250 ருபீஸ். இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 புரோட்டா இருக்குது, 25 புரோட்டா இருக்குது. ஆமாம் ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த லிங்க் வேணால் கொடுக்கும், அதை அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது ஓனர் ஓனர்லாம் பேசியிருப்பார் ஓனர் பைட்ஸ். ஸோ உங்களை அதில் இன்னும் உங்களுக்கு நல்ல ப்ரீஃபாகவே இருக்கும். டேஸ்ட் பண்ணுவோம் வா, பேச்சை குறைச்சிட்டு செயலில் ஈடுபடுவோம் வா. அது எனக்கு அதே தான் அதே தான் அதே தான் சேர்ந்து சேர்ந்து தான். பனானா கேக் ஆஹா செம்மையாக இருக்குது. ஆனால் அப்படி சொன்ன அந்த காரமாக அந்த புரோட்டா நல்லா சாணம் ஊற்றி அடி சாப்பிட்டு அடி ஒரு ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது. பனானா கேக் ரீசெண்டாக ரொம்ப நிறைய தின்னுக்கிட்டு இருக்கேன். நிறைய இப்போ இதெல்லாம் தண்ணிகளை இருக்குது. ரூபி புரோட்டா கடை ரூபி ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மில்லர்புரம் பிஎம்சி ஸ்கூல் தாண்டி நேரம் ஸ்விம்மிங் பூல் போகிற வழியில் ரைட் சைடில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனும் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து செக் பண்ணி வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதேமாரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸு சூப்பரான வீடியோஸு மாசமான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பச்சை தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.